திரிலோகி மாமா, எங்கே போகிறீர்கள்? பயிரின் எதிரிகளுக்கு பாடம் கற்பிக்க நான் போருக்கு போகிறேன். பயிரின் எதிரியா? அதாவது நமது பயிரின் பூச்சிகள், களைகள், நோய்கள் நமது பயிரின் எதிரிகள். ஆமா மாமா, நீங்கள் ஆயுதங்கள் மற்றும் தயாரிப்பு இல்லாமல் எப்படி போராடுவீர்கள்? ஆயுதம் இந்த பெட்டியில் உள்ளது, இதை வயல்களில் வைக்க வேண்டும், அவ்வளவுதான், எதிரி ஓடிவிடும். நீங்கள் மிகவும் அப்பாவியாக இருக்கிறீர்கள். ஒரு சிப்பாய் போருக்கு செல்வதை நீங்கள் எப்போதாவது பார்த்து இருக்கிறீர்களா? ஆம், பார்த்திருக்கிறேன். அவர்கள் தயாராக இல்லாமல் எழுந்து எதிரிகளை எதிர்த்து போரிட செல்வார்களா? குண்டு துளைக்காத ஜாக்கெட்டை அணிந்து கொண்டு செல்வார்கள்? தங்கள் பாதுகாப்பில் சிறந்த கவனம் செலுத்தாமல் கைகளில் கையுறைகளையோ இல்லை வாயில் துணியோ இல்லாமல் பெட்டியை எடுத்து செல்ல தொடங்கிவிட்டீர்கள்? பூச்சிக்கொல்லியை ஊற்றுவதில் என்ன பாதுகாப்பு எடுப்பது? வேலை செய்த பிறகு கை கழுவினால் போதும். இல்லை மாமா, இது நீங்கள் செய்யும் தவறு. என்ன? கரைசலை உருவாக்கும் போது முழு உடலையும் மறைக்க வேண்டும், கையுறைகள் கையில் இருக்க வேண்டும், முகமுடி, தொப்பி, கவசம் மற்றும் முழு பேண்ட் அணிய வேண்டும். கண்கள், காதுகள், மூக்கு மற்றும் கைகள் எப்போதும் பூச்சிக்கொல்லிகளால் தவிர்க்கப்பட வேண்டும். அவ்வளவுதானா நான் இப்போது செய்கிறேன்? மாமா, இது மட்டுமல்ல, பூச்சிக்கொல்லிகளை வாங்கும் போது அங்கீகரிக்கப்பட்ட வியாபாரிகளிடம் மட்டுமே பூச்சிக்கொல்லிகளை வாங்கவும். உங்கள் பண்ணையின் பரப்பளவு, நிலையான எண், தொகுதி எண், பதிவு, உற்பத்தி மற்றும் காலாவதி தேதி மற்றும் பேக்கிங் ஆகியவற்றிற்கு ஏற்ப வாங்கும் போது சீல் பார்த்து வாங்க வேண்டும். அட, இந்த விஷயங்கள் அனைத்திலும் நாங்கள் கவனம் செலுத்தவில்லையே. சீல் செய்யப்பட்ட பெட்டிகளை பார்த்திருக்கிறோம். மனதில் கொள்ள வேண்டிய இன்னும் பல விஷயங்கள் உள்ளன. அதை குழந்தைகளுக்கு எட்டாதவாறு வைத்திருப்பது எங்களுக்கு தெரியும். மாமா, இது பரவாயில்லை. பூச்சிக்கொல்லியை பாதுகாக்கும் போது பூச்சிக்கொல்லியை வீட்டிலிருந்து வேறு இடத்தில் வைப்பது, பூச்சிக்கொல்லியை அசல் செய்த பெட்டியில் வைத்து சூரிய ஒளி மற்றும் மலைகளிலிருந்து விலகி வைப்பது போன்றவற்றில் நிறைய கவனம் தேவை. ஏ கிஷன், நீங்கள் மிகவும் புத்திசாலி. இப்போது நீங்கள் இதை எப்படி கவனித்துக் கொள்ள வேண்டும், பிறகு அதை எப்படி பயன்படுத்துவது என்று சொல்லுங்கள். மாமா, அப்படியல்ல, இப்போது கேளுங்கள். பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தும் போது அதை தனித்தனியாகவும் நன்கு பராமரிக்கவும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எப்போதும் பூச்சிக்கொல்லியின் கரைசலை சுத்தமான நீரில் தயாரிக்கவும் மற்றும் மிக முக்கியமாக பெட்டியில் எழுதப்பட்ட வழிமுறைகளை கவனமாக படித்து தேவைக்கேற்ப மற்றும் எழுதப்பட்ட வழிமுறைகளின்படி தீர்வு செய்யுங்கள். இதை நான் எப்போதும் மனதில் வைத்துக் கொள்கிறேன். மிகவும் அருமை மாமா. மேலும் கரைசலை தொட்டியில் தயாரிக்கும் போது அது மூழ்காமல் பார்த்துக் கொள்ளவும். தெளிப்பது எப்படி என்று இப்போது சொல்லுங்கள். ஆமாம் மாமா, கரைசலை தெளிப்பதற்கு சரியான இயந்திரம் பயன்படுத்துவதன் மூலம் களைக்கொல்லிக்கு வெவ்வேறு தெளிப்பான் அளவு முனையையும் செய்யவும். பகலில் தெளிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். குறைந்த வெப்பநிலையில் காற்றை நோக்கி தெளிக்கவும். பூச்சிக்கொல்லியை பற்றி நாங்கள் இவ்வளவு சிந்தித்ததில்லை. மாமா, அது மட்டுமல்ல, தெளிந்த பிறகு தெளிப்பான் மற்றும் வாளியை சோப்பு போட்டு நன்கு சுத்தம் செய்யுங்கள். தெளிப்பான் தெளித்த உடனே எந்த விலங்கையும் அல்லது மனிதனையும் வயலுக்கு வர அனுமதிக்காதீர்கள். தெளித்த பிறகு பல சிறப்பு விஷயங்களை கவனித்துக் கொள்வது அவசியம், இல்லையெனில் ஆபத்து நேரிடலாம். ஒருவேளை விஷத்தால் யாரேனும் உடல் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது அறிகுறிகள் தென்பட்டால் முதலுதவி செய்து அந்த நோயாளியை மருத்துவரை அணுகுங்கள். மேலும் சிகிச்சையில் அவருக்கு உதவக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி பெட்டியையும் காட்டுங்கள். என்ன சொல்றீங்க கிஷன், இதுவரை இதை பற்றி எங்களுக்கு தெரியாது. இனி பூச்சிக்கொல்லி அல்லது களைக்கொல்லியை வயலில் பயன்படுத்துவதற்கு முன் நான் கவனமாக இருப்பேன். மாமா, தவறு நடந்தால் அந்த விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும். எனவே பூச்சிக்கொல்லி மருந்துகளை வாங்கும் போது, அவற்றை பயன்படுத்தும் போது இந்த விஷயங்களையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை அனைவருக்கும் பகிரவும்.